கர்த்தருடைய நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுந்ததான சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலே 106வது பக்கம். லூக்கா எழுதினதான சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 3 வசனங்கள், 8-ம் வசனம், 9, 10 வசனங்களை வாசித்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பொறுக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த 15வது அதிகாரத்திலே 3 உவமைகளை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். முதலாவது உவமை முதல் 7 வசனங்களிலே காணாம போன ஆட்டை குறித்து நாம் அதை பார்க்க முடியும். 2வது உவமை நாம் இப்பொழுது வாசித்த 8, 9, 10 வசனங்களிலே காணாம போன வெள்ளிக்காசை குறித்து நாம் பார்க்கிறோம். 3வதாக கெட்ட குமாரன் என்று நாம் பரவலாக அறிந்ததான ஊதாரி மகனை குறித்ததான ஒரு உவமை, அது ஆங்கிலத்திலே அல்லது கிரேக்க பாஷையிலே ப்ராடிகல் சன், ப்ராடிகல் என்றால் ஊதாரித்தனமான மகனை குறித்ததான அந்த உவமை. இந்த முதல் உவமை நமக்கு தெரியும், காணாமற் போன ஆடு அதை கண்டுபிடிக்கிறார், அதனாலே அவர் சந்தோஷப்படுகிறார். அந்த சந்தோஷம் பரலோகத்திலே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இழந்து போன ஒரு மனிதன் மீண்டும் ராஜ்யத்துக்குள்ளே வருகிறான், ஆகவே சந்தோஷம் உண்டாகிறது. 7வது வசனத்தை படிக்கும் பொழுது அதை நாம் பார்க்க முடியும். அதுபோல என்று சொல்லி ஒரு கமா கொடுக்கப்பட்டு, அதாவது காணாமற் போன ஆட்டை நான் கண்டுபிடித்தேன், அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 100 ஆடுகள் இருந்தது, அந்த 100 ஆடிலே 1 ஆடு காணாமல் போகிறது, அந்த 1 ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிறான், அந்த ஆடு மீண்டும் தன்னுடைய அந்த கோட்டைக்குள்ளே வருகிறது, ஆகவே சந்தோஷப்படுகிறான். இப்போ பரலோகத்திலிருந்து 1 ஆடு வெளியே தொலைந்து போகிறது, மீண்டும் பரலோகத்துக்குள்ளே திரும்புகிறதை போல அந்த ஒரு ஓமை நமக்கு இலகுவாக புரிந்துவிடும். ஆனால் 2வது ஓமை, ஒரு ஸ்திரீ அங்கு 10 வெள்ளிக்காசை வைத்திருக்கிறாள், 1 வெள்ளிக்காசு தொலைந்து போகிறது, அந்த வெள்ளிக்காசை இவள் போய் தேடி கண்டுபிடிக்கிறாள், விளக்கை கொடுத்துகிறாள், வீட்டை பெருக்குகிறாள், வீடு முழுவதும் தேடி கண்டுபிடிக்கிறாள். அதற்கு பின்பு கண்டுபிடித்த உடனே அவளுக்கு சந்தோஷம் வருகிறது, அந்த சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறாள் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் கேள்வி என்ன என்று சொன்னால், 10வது வசனம் மீண்டும் 7வது வசனத்திலே சொன்னது போல, 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இங்க மனம் திரும்பினது யாரை குறித்து சொல்கிறது? தொலைந்து போன வெள்ளிக்காசை குறித்து சொல்கிறதா, அல்லது இந்த பெண்மணி தேடி கண்டுபிடித்த பெண்மணியை குறித்து சொல்கிறதா? எப்படி இந்த வசனத்திற்கும் ஓமைக்கும் நாம் எதை புரிந்து கொண்டிருக்கிறோம்? அப்போ இயேசு கிறிஸ்து எதையோ அங்கு சொல்ல வருகிறார், நாம் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமா, அல்லது எப்படி நாம் அதை புரிந்து கொள்கிறோம்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட இந்த ஓமை 10 வெள்ளிக்காசு என்பது இப்போ நாம் இருக்கிற 2022வது வருஷத்திலே அதனுடைய வேல்யூ எவ்வளவு என்று சொன்னால் 1.5 டாலர், 1 US டாலர், அதாவது ஏறத்தாழ 110 ரூபாய் இந்திய பணம். 10 வெள்ளிக்காசு சேர்ந்து ஏறத்தாழ 110 ரூபாய் இந்திய பணத்திற்கு தான் இந்த 10 வெள்ளிக்காசு. அதுல 1 வெள்ளிக்காசு என்று சொன்னால் எவ்வளவு? 11 ரூபாய். அந்த 11 ரூபாய் நீங்கள் நினைத்து பாருங்கள், நான் காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டும், 9 மணிக்கு வீட்டை விட்டு நாம் புறப்படுகிறோம், பாக்கெட்டில் வைத்திருந்த பணத்திலே 11 ரூபாய் அல்லது 10 ரூபாயை காணும், உடனே அந்த 10 ரூபாயை காணும்னு சொல்லி வசனப்பட்டு வீட்டிலே உட்கார்ந்து வீடெல்லாம் தேடி பிடிச்சு நம்ம கண்டுபிடிப்போமா, அல்லது போயிட்டு போகுதுன்னு சொல்லி நம்ம போய் விடுவோமா? 10 ரூபாய் ஒரு பொருட்டு இல்லாத ஒரு பொருள். இப்பொழுது இருக்கிற 10 ரூபாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அது எவ்வளவு இருக்கும்?
ஒரு பைசா இருக்குமா அல்லது அரை அணா இருக்குமா ஒரு அணா இருக்குமா அது கூட இருக்காது அவ்வளவு ரொம்ப சொற்பமான ஒரு தொகை அப்போ 10 வெள்ளி காசு ஒருவள் வைத்திருக்கிறாள் அதிலே ஒரு வெள்ளி காசு தொலைந்து போகிறது தொலைந்து போனது மாத்திரமல்ல அவளது தேடி கண்டுபிடிப்பது மாத்திரமல்ல அதை கண்டுபிடித்த உடனே பயங்கர சந்தோஷம் அடைகிறாளாம் அவள் பார்த்த சந்தோஷத்தை காட்டிலும் வெளித்த வீடு பக்கத்து வீடு சொந்தக்காரிகள் சிநேகிதர்கள் எல்லாவரையும் கூப்பிட்டு அவள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறாளாம் இப்ப நினைச்சு பாருங்க எப்படி ஒருவேளை 25 காசு காணாம போயிடுச்சு அதை தேடுறோம் கண்டுபிடிச்சிட்டோம் உடனே கீழ் வீட்லயே மேல் வீட்லயே பக்கத்து வீட்லயே போய் சொல்றோம் 25 பைசா தொலைஞ்சு போச்சு வாங்க என்னோட கூட விருந்து உண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மள வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க 25 காசு தானே போயிட்டு போகுது இதுக்கே நீ இது பண்ற இதுக்கே இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை இதுல என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா அதுல ஏதோ இருக்கு அப்போ 10 வெள்ளி காசுக்கும் தொலைந்து போன ஒரு காசுக்கும் பரலோகம் சந்தோஷப்படுவதற்கும் இயேசு கிறிஸ்துவானவர் எதையோ அவர் சொல்ல வருகிறார் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல ஒரு பெண்ணை மணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் மணமகன் போய் அந்த பெண்ணுக்கு வேண்டிய காசை கொடுத்து அவளை வாங்கிட்டு வரும் வாங்கி வருகிற பழக்கம் அல்ல பெண் வீட்டார்தான் போதிய அளவிற்கு பணத்தை கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்து இவளும் அங்கு போய் வாடகைக்கு தங்குவது போல பணத்தையும் எடுத்துக்கொண்டு இவளும் போய் அந்த வீட்டில் தங்கி வர வேண்டும் அதுதான் நம்முடைய கலாச்சாரம் ஆனால் வேதாகம கலாச்சாரம் அப்படி இல்லை வேதாம கலாச்சாரம் மணமகன் ஒரு பெண்ணை மணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு உரிய பணத்தை தகப்பனுக்கு கொடுக்க வேண்டும் ஒருவேளை அந்த பெண் டாக்டருக்கு படித்திருக்கிறான் சொன்னால் அந்த டாக்டருக்கு வேண்டிய அளவிற்கு எவ்வளவு பணம் செலவு செய்திருக்கிறானோ அவ்வளவு பணத்தையும் இந்த மணமகன் தகப்பனுக்கு கொடுத்து அந்த பெண்ணை வாங்க வேண்டும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டும் இன்றைக்கும் அந்த நடைமுறை எபிரேயர்கள் மத்தியிலே உண்டு யூதர்கள் மத்தியிலே உண்டு அரபியர்கள் மத்தியிலும் உண்டு என்னோட வேலை பார்த்த பெண்களில் இரண்டு பெண்கள் இன்னமும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணத்துக்கு போகாமல் உட்கார்ந்து இருக்கிறார்கள் காரணம் என்ன ஒரு பையன் வந்தான் அவனை அந்த பெண்ணை தெரிந்தெடுக்கிறான் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கிறான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான் என்று சொல்லி அவன் என்கேஜ்மெண்ட் பண்ணி போனதோடு சரி இன்னமும் அவனாலே திருமணத்திற்கு நாள் குறிக்க முடியவில்லை காரணம் என்ன நிச்சயத்திற்கு பின்பு திருமணம் வரைக்கும் இடைப்பட்ட நாட்களிலே அவன் அந்த பெண்ணை கூட்டி கொண்டு போய் வீட்டிலே வைத்து குடும்பம் நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவன் தயார் செய்து வைக்க வேண்டும் அவன் ஒரு வீடை சரி செய்ய வேண்டும் ஒரு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் அதுக்கு வேண்டிய டிவி அதுக்கு வேண்டிய எல்லா பர்னிச்சரையும் அவன் சொந்த பணத்திலே அதை தயார் செய்து வைக்க வேண்டும் ஒருவேளை 10வது படித்த பெண்ணோ படிக்காத பெண்ணோ கட்டினா அவனுக்கு ஒருவேளை $1000 $1000 கொடுத்து உடனடியாக வாங்கி வீட்டில் கொண்டு போய் ஒரு சின்ன குடிசையை கட்டி அவன் ரெடி பண்ணி ஈஸியாக வாழ்ந்து கொள்ள முடியும் ஆனால் படித்த பெண்ணை கொண்டு போய் வைப்பது நல்ல ஒரு டாக்டர் படிச்சிருக்கு இன்ஜினியர் பிள்ளை பெரிய பிள்ளை அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு தக்கன ஒரு மாடியோ ரெண்டு மாடி வீடு கட்டி அதுக்கு வசதியாக எல்லாம் ரெடி பண்ணி செய்வதற்கு தயாரிப்பதற்கு இவன் அவ்வளவு பணம் வசதி செய்திருக்க வேண்டும் எல்லாவற்றையும் அவன் தயாரித்து பின்பு வீட்டை தயாரித்ததுக்கு பின்பு அவனுடைய தகப்பனார் அதை ஓகே சொன்னதுக்கு பின்பு போய் பெண்ணை அவன் கல்யாணம் செய்து கூட்டி கொண்டு வர வேண்டும் அதுதான் வேதாகம முறை எபிரேய முறை எபிரேய கலாச்சாரம் இந்த இடத்துல இவர்கள் கலாச்சாரம் என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மணமகன் இந்த பெண்ணை போய் பார்க்கிறான் பார்த்து 10 வெள்ளிக்காசை அடையாளமாக கொடுக்கிறான் அந்த 10 வெள்ளிக்காசு ஒவ்வொரு காசுக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டா இந்த நீ நான் உன்னோட ஒழுங்கா வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை ஒரு காசு ஏதாவது ஒரு தீர்மானம் செய்து செய்து 10 வெள்ளி காசுகளை அவன் அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறான் கொடுத்து இவன் போய் தன்னுடைய வீட்டை தயார் செய்து தன்னுடைய குடும்பத்திற்கான காரியங்களை தயார் செய்து வந்து அவன் பெண்ணை கூட்டி கொண்டு போக வேண்டும் இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த பெண் இந்த 10 வெள்ளி காசை என்ன செய்ய வேண்டுமாம் தன்னுடைய முக்காட்டிலே அவள் அந்த 10 வெள்ளி காசை தைத்து வைக்க வேண்டும் அப்ப வெளியே போகும் பொழுது சாலைகளிலே கடை வீதிக்கு மற்ற வீடுகளுக்கு போகும் பொழுது அந்த முக்காடை போர்த்தி கொண்டு அவள் போக வேண்டும் அப்பொழுது வெளியே வருகிறவர்கள் அந்த முக்காட்டை பார்த்த மாத்திரத்திலேயே ஆஹா 10 வெள்ளி காசு இருக்கு அப்படின்னா இவள் யாரோ ஒரு பெண் ஒரு கணவனுக்கு ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தகவல் சொல்கிறார்கள் எப்படி தமிழர்கள் தாலி போட்டு போறாங்க வெள்ளி மெட்டி அணிஞ்சுட்டா உடனே ஓகே இவங்க வந்து ஆல்ரெடி திருமணம் ஆனவர்கள் என்ற அடையாளத்தை நாம காண்பிக்கிறோமோ அவர்களுக்கு இந்த 10 வெள்ளி காசை கொண்டதான ஒரு
முக்காடை போட்டிருந்தால் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு சொல்லுகிற தகவல் என்ன இந்த பெண்மணி இவள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டவள் என்று சொல்லி தகவல் சொல்லுகிற ஒரு ஒரு கலாச்சாரம் இப்போ நமக்கு எங்கேஜ்மென்ட் ஆயிருக்கு ஒரு பெண்ணை பார்க்கறோம் ஒரு மோதிரம் போட்டுட்டோம் அல்லது ஒரு ஒரு அடையாளம் கொடுத்துட்டோம் கொடுத்து நாம வீட்டுக்கு வந்தாச்சு ரெண்டு மாசம் கழிச்சு கல்யாணம் ரெண்டு மாசம் கழிச்சு கல்யாணத்துக்கு இடைப்பட்ட இந்த 60 நாட்களில் ஒருவேளை இந்த பெண் எங்கேயோ குளத்துக்கு போனாவோ குளிக்க போன இடத்துலயோ அல்லது யார் வீட்டுக்கோ விருந்தினர் போன இடத்துல மார்க்கெட் போன இடத்துல அந்த மோதிரம் தொலைஞ்சு போயிட்டது அல்லது செயின் அறுந்து கீழே விழுந்துருச்சு எங்க எங்கேஜ்மெண்ட்டுக்கு போட்ட செயின் என்னத்துக்காகும் அவளுக்கு பயம் வரும் என்ன பயம் வரும் தொலைச்சிட்டேங்கிற பயம் இல்லை இந்த மோதிரம் தொலைச்சா இன்னொரு மோதிரம் வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் அது அல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிறது மோதிரம் தொலைத்து விட்டது என்று சொன்னால் மணமகன் வந்து கேட்கும் பொழுது நான் போட்ட மோதிரம் எங்கு நான் கொடுத்த உனக்கு அந்த அடையாளம் எங்கு நான் போட்ட அந்த செயின் எங்கு போனது அதை நீ தொலைத்து விட்டாய் என்று சொன்னால் குடும்பம் நடத்துவதற்கு நீ எப்படி லாயக்கற்றவளாக இருக்க முடியும் ஒரு சின்ன பொருளை உன்னாலே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையே என்னுடைய குடும்பத்திலே என் வீட்டுக்கு வந்து நீ எப்படி என்னுடைய வீட்டை காப்பாற்றுவாய் அவளுக்கு அதுதான் பயம் திருமணம் நின்று போய்விடும் திருமணத்தையே நிறுத்தி விடுவார்கள் இது ஒரு சாதாரண ஒரு வெள்ளிக்காசு அல்ல சாதாரண ஒரு மோதிரம் அல்ல சாதாரண ஒரு செயின் அல்ல என்கேஜ்மெண்ட் அடையாளம் அல்ல அது அது வாழ்க்கைக்கான ஒரு ஆதாரம் அப்போ அந்த வாழ்க்கையின் ஆதாரத்தை தொலைத்து விட்டனே என்று சொல்லி அங்கலாய் போடு அவள் மாத்திரமல்ல அந்த வீட்டார் அனைவரும் சேர்ந்து தேடுவார்கள் தகப்பன் ஒருவேளை சொல்லுவான் பரவாயில்லம்மா போயிட்டு போ நான் மாப்பிள்ளிட்ட பேசிக்கிறேன் நான் வந்து உனக்கு அதே மாதிரி வாங்கி தந்துடலாம் இவளுக்கு பயம் இருக்கு இல்ல கண்டுபிடிச்சிருவாரு இதை தெரிஞ்சா என்னத்துக்காகும் இதா வாழ்வே மோசமா போயிருமே என்று சொல்லி அத்தனை பேரும் தேடி அதை கண்டுபிடிக்கும் பொழுது அந்த நிறைவு மன நிறைவு சந்தோஷம் இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன் அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன் என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா அதான் இன்னைக்கு நடக்கும் இப்ப நம்முடைய எங்கேஜ்மெண்ட் ரிங் தொலைந்து போய்விட்டது அதை நான் பல நாட்களாய் தேடினேன் பல வகையிலே தேடினேன் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டு பயந்து நறுங்கி வேர்த்து விறுவிறுத்து நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் எனக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அது எவ்வளவு சந்தோஷமாய் எவ்வளவு நிறைவாய் அது எனக்கு மன நிறைவை வாழ்க்கையே நான் திரும்ப பெற்றுக் கொண்டதுக்கான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது இப்ப கேள்வி என்னன்னா 10வது வசனம் என்ன சொல்கிறது அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது அப்படின்னா அது காசை சொல்லுகிறதா அந்த பெண்ணை சொல்லுகிறதா தொலைந்து போன காசை பற்றி பேசவே இல்லை தொலைத்த பெண்மணியை குறித்து அது பேசுகிறது தொலைத்த பெண்மணியை குறித்து பேசுகிறது ஒரு ஆதாரம் அந்த மணமகன் கொடுத்து விட்டு போனான் அந்த ஆதாரத்தை அந்த மகள் தொலைத்து விட்டாள் அப்போ அதை திரும்ப பெறுகிறாள் அப்போ அதற்கும் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் சந்தோஷப்படுவதற்கும் என்ன வித்தியாசம் என்ன சம்பந்தம் இருக்கிறது எபேசியர்களது நிருபத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள் எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் எபேசியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கிறேன் பக்கம் 264 எபேசியர் 1வது அதிகாரம் 13-14 வசனங்கள் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் 14வது வசனம் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் இப்போ ஒரு கணவன் ஒரு மணமகன் வந்து ஒரு மணமகளுக்கு என்கேஜ்மெண்ட் ரிங் போட்டுவிட்டால் அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் என்ன அடையாளம் கொடுக்கிறது என்றால் இந்த பெண் நியமிக்கப்பட்டவள் இவளுக்கு திருமணம் நடக்க போகிறது என்று நியமிக்கப்பட்ட ஒரு காரியம் ஆனால் அந்த அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் வேற என்ன செய்தியை கொடுக்கிறது என்று சொன்னால் கூடிய விரைவில் இந்த மணமகன் இவளுக்கு என்று ஒரு வீட்டை தயார் செய்து முடித்ததுக்கு பின்பு அவன் வந்து இவளை கூட்டிக் கொண்டு அங்கு வீட்டுக்கு கொண்டு செல்வான் என்கிற 2வது தகவலை கொடுக்கிறது முதல் தகவல் நிச்சயிக்கப்பட்டவள்
இரண்டாவது தகவல் இவளை கூட்டி கொண்டு போவான் என்கிற ஒரு தகவல் இந்த வசனம் என்ன சொல்கிறது இப்ப நான் வாசித்த எபேசியர் 1 அதிகாரம் 13 14 எப்பொழுது நாம் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளானோமோ அப்பொழுது பரிசுத்த ஆவியார் நாம் என்ன பண்ணப்பட்டோம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் நாம் சீல் பண்ணப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவானவரை நான் எப்பொழுது நான் விசுவாசித்தேனோ எப்பொழுது நான் பாவ மன்னிப்பு என்ற ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேனோ எப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேனோ எப்பொழுது நான் விசுவாசிகள் என்று நான் அழைக்கப்பட்டேனோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நான் சீல் பண்ணப்பட்டிருக்கிறேன் ஐ அம் ஸ்டாம்ப்ட் ஐ அம் ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கிறேன் முத்திரை போடப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நான் முத்திரை போடப்பட்டு இவன் எங்கேஜ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம் நான் மனவாட்டியாக நான் எங்கேஜ் பண்ணப்பட்டிருக்கிறேன் இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு ரட்சிப்பின் சுவிசேஷம் என்னது இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தார் இயேசு கிறிஸ்து எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டார் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்ப அது ரட்சிப்பின் சுவிசேஷம் அந்த சத்தியத்தின்படி நான் கீழ்ப்படுகிறது எப்போ நான் என்னுடைய பாவத்துக்கு மரிக்க வேண்டும் நான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் தண்ணீரில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் நான் உயிரோடு எழுப்ப வேண்டும் தண்ணீரில் இருந்து வெளியே வர வேண்டும் அப்போ அந்த சுவிசேஷத்தின்படி எப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேனோ அப்பொழுது நான் விசுவாசி நான் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியாரே நான் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன் இப்போ 14 வசனம் என்ன சொல்கிறது அவருக்கு சொந்தமானவர்கள் யார் ஒருவர் எங்கேஜ்மெண்ட் ஆயிருக்கிறதோ அந்த சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் எந்த ஒரு கணவன் எந்த ஒரு புருஷன் ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணி கொண்டு அவன் நிச்சயித்து கொண்டு போனானோ ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ மூணு மாதமோ நாலு மாதமோ அவன் மிக ஏழையா இருந்து கஷ்டப்பட்டு ஒருவேளை வீடை கட்ட வேண்டியதுக்கு தாமதமானாலும் வீடு கட்டி முடித்ததுக்கு பின்பு நிச்சயமாய் அவன் வந்து கூட்டி கொண்டு போவான் அவன் பிரச்சனை என்னன்னா வரும்பொழுது என்கிட்ட அந்த மோதிரம் இருக்கணும் அல்லது என்கேஜ்மெண்ட் கொடுத்த அந்த அடையாளம் இருக்க வேண்டும் அந்த அடையாளம் இல்லை என்று சொன்னால் நான் கைவிடப்பட்டு போவேன் அவர் சொல்றாரு பாருங்க 14 வசனம் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம் அச்சாரம்னா கேரண்டி அவர் கேரண்டி கொடுத்துட்டு போயிருக்கிறாராம் நான் இப்ப இந்த கேரண்டியை தொலைச்சிட்டு என்ன பண்றது எனக்கு கொடுத்திருக்கிற கேரண்டியை நான் தொலைத்து விட்டால் எனக்கு கொடுத்திருக்கிற 10 வெள்ளி காசுல ஒரு காசு நான் தொலைத்துட்டேன் எனக்கு போட்டுட்டு போன மோதிரத்தை நான் தொலைத்து விட்டேன் எனக்கு கொடுத்த ரட்சிப்பில நான் ஒரு பகுதியை தொலைத்து விட்டேன் ரட்சிப்பை தொலைத்து விட்டால் நான் மனவாட்டியா இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது மனவாளன் வந்து என்னை கூப்பிட்டு கொண்டு போவதற்காக வருகிற வேளையிலே என்னிடத்திலே மனவாளன் கொடுத்துட்டு போன ரட்சிப்பு இல்லை என்றால் நான் என்ன செய்வது என்னுடைய வாழ்க்கை வீணாய் போகும் நான் பரலோகம் போக முடியாது மனவாளனோடு சேர்ந்து வாழ முடியாது நித்திய திருப்பிலே போக முடியாது அதைத்தான் அவர் சொல்கிறார் ஒரு வெள்ளி காசு தொலைந்து போனது அதை தேடி கண்டுபிடிக்கிறார் அப்பொழுது பரலோகம் சந்தோஷப்படுகிறது எனக்கு தேவன் என்னுடைய இயேசு கிறிஸ்து என்னிடத்துல ரட்சிப்பை கொடுத்து போயிருக்கிறார் கட்டளைகளை கொடுத்து போயிருக்கிறார் அந்த கட்டளைகளிலே ஒருவேளை ஒரு கட்டளையில நான் இழந்து விட்டேன் இரண்டு கட்டளையில நான் பின்வாரி விட்டேன் மூன்று கட்டளையில நான் வந்து தவறிவிட்டேன் எதிலே நான் தவறினேன் எதிலே விடுபட்டேன் எதை நான் இழந்து போனேன் என்று சொல்லி நான் தேடி கண்டுபிடித்து அதை மீண்டும் நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் உகந்தவர்களாய் கிறிஸ்துவுக்கு உகந்தவராய் நான் மாறுகிறேன் அப்பொழுது பரலோகம் சந்தோஷம் அடைகிறதாம் 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தை பாருங்க 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 16, 17, 18 வசனத்தை வாசிங்க 2 கொரிந்தியர் 6:16-18 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் மேலே நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார்
நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தினம் தினம் அனுதினம் நமக்கு அநேக சூழ்நிலைகள் அநேக காரியங்கள் நம்மை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. அநேக விஷயங்களிலே நாம் தவறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாய் வருகிறது. அநேக விஷயங்களிலே நாம் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுவதற்கு சூழ்நிலைகளை நம்மை நெருக்குகிறது. உதாரணமாக நேற்றைய தினத்தில் நடந்த சம்பவங்கள், உலகம் முழுவதும் பொங்கல் கொண்டாடினார்கள். உலகம் முழுவதும் பொங்கல் வைத்து தமிழர் திருநாள் என்று அதை மாற்றி போட்டார்கள். ஆனால் உண்மை என்ன? அது சூரியனை கும்பிடுவது, சூரியனுக்கு தலை சாய்ப்பது, விளைந்த பயிர்களை நான் வணங்குவது, எனக்கு விளைந்த நிலத்தை நான் வணங்குவது, அதற்கு நன்றி சொல்வது, அதுதான் அதனுடைய பண்டிகை. ஆனால் வியாபார நோக்கத்திற்காக எல்லாவரையும் செலவு செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழர் திருநாள் என்று சொல்லி அதை தமிழர்களுக்கு மேலே போட்டு விட்டார்கள். கேட்டவர்களுக்கும் புத்தி கெட்டு போய் அவர்களும் அதை கும்பிட ஆரம்பிக்கிறார்கள். அப்ப என்ன நடக்கிறது? நான் விக்கிரகத்திற்கு தலை வணங்குகிறேன், சூரியனை கும்பிடுகிறேன், அறிந்தும் அறியாமலும் நான் விக்கிரகத்திற்கு தலை வணங்கும் பொழுது தேவன் கேட்கிறார், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய ரட்சிப்பு எங்கே போனது? நான் ரட்சிப்பை என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? மணவாளனுக்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது மணவாளனை விட்டு நான் எதை பார்த்து கொண்டிருக்கிறேன்? மணவாளனை விட்டு விட்டு நான் யாரை பார்த்து கொண்டிருக்கிறேன்? மணவாளனை விட்டு விட்டு யாருக்கு நான் கீழ்ப்படுத்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய ரட்சிப்பை நான் தொலைத்து விடுகிறேன். அந்த தொலைத்து போன காரியத்தை நான் தேட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவர் கேட்கிறார், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு என்ன பண்ணணுமாம்? பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் நம்முடைய அழைப்பு என்ன? நாம் யாருக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஊர் உலகம் ஆயிரம் சொல்லட்டும், நான் யார்? என்னுடைய தெரிவித்து தெரிந்தெடுத்தல் எப்படிப்பட்டது? என்னுடைய மனவாளன் வந்தால் என்னிடத்துல அல்லவா கேட்பான்? வேற யார்கிட்ட கேட்க மாட்டேன். நான் கொடுத்த போதனம் எங்க? நான் உனக்கு தானே கொடுத்தேன், உங்க அப்பாட்டையா கொடுத்தேன், உங்க அம்மாட்டையா கொடுத்தேன்? அதுதானே அவர் கேட்க போறார். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த உத்தரவாதத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஒன்று குழந்தையர் ஆறாவது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஒன்று குழந்தையர் 6:20. கிரயத்திற்கு நாம் கொல்லப்பட்டிருக்கிறோம். நாம் வந்து ஒரு 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 விலை கொடுத்து நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். நம்மை இயேசு கிறிஸ்து வாங்கி இருக்கிறார். He has purchased with his blood. அவருடைய ரத்தத்தை கொண்டு, ரத்தத்தை சிந்தி, ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். காசு கொடுத்து வாங்கல, ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அப்போ அதுக்கு விலை இல்லாத ஒரு பொருள், அவ்வளவு பெரிய ரத்தத்தை கொடுத்து கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரம், என்னுடைய சரீரமும் என்னுடைய ஆவியும் தேவனுக்குரியதான். நான் பிரியப்பட்டது படி நான் நடந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை கொடுத்து என்னுடைய சரீரத்தை வாங்கியிருக்கிறார். அதுக்கு முந்திர வசனத்தை பாருங்க, 19. சரீரம் தேவன் வாங்கி இருக்கிறார், அவர் நம்மை பர்சேஸ் பண்ணி இருக்கிறார், அவருடையவர்கள் நாம். அப்போ அவருக்கு தான் நாம் செலவு செய்ய வேண்டிய சம்பந்தம் இல்லாத எதற்குமே நாம் நம்மை செலவழிக்கிறோம் என்று சொன்னால் 10 வெள்ளிக்காசுல 1 வெள்ளிக்காசு தொலைந்தது போல. நாம் பெற்ற ரட்சிப்பை ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை தொலைத்து விடுகிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு விக்கிரகத்தை பார்த்து நாம் தலை வணங்கும் பொழுது நாம் நம்முடைய ரட்சிப்பை இழந்து விடுகிறோம், நம்முடைய தெரிந்தெடுத்தலை நாம் இழந்து விடுகிறோம். யோவான் 14:2-3 வசனங்களை பாருங்க. அந்த யூத கலாச்சாரத்தினுடைய வசனம் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். நியமி
நியமிக்கப்பட்ட மணவாளன் போய் வீட்டை ஆயத்தம் பண்ணி அவன் திரும்ப வந்து மணவாட்டியை கூட்டி கொண்டு போக வேண்டும். அதைத்தான் அவர் சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வந்து உங்களை கூட்டி கொண்டு போகிறேன். அப்ப திரும்பி வரும் பொழுது நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், நான் எப்படியா இருக்கிறேன், நான் போக 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 அப்படியே குளிர்ந்துருது, அப்படியே நம்ம நம்முடைய அழைப்பை மறந்துடுறோம். எதுக்கு உட்காந்துருக்கிறோம்னு தெரியாது, ஏன் வந்தோம்னு தெரியாது, பைபிளை தூக்கிட்டு வர நேரம் இருக்காது, அதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்காது, அதுவே நமக்கு பெரிய டயர்டா இருக்கும். அது என்னன்னா நாள் போக போக அப்படியே ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும், நமக்கு வந்து புத்தி மழுங்கி போயிடும். எதற்கு அழைக்கப்பட்டோம், யார் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறோம், யாரை நாம் தொழுது கொடுக்கிறோம், எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம் எல்லாம் மறந்துட்டு அப்படியே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வீணடித்துக் கொள்கிற ஒரு சம்பவத்துக்குள்ளே போகிறோம். மத்த 24:12 பாருங்க, மத்த 24:12 அக்கிரமம் மிகுதி ஆவதினாலே அன்பு தணிந்து போகும் என்று சொல்கிறார். ஆரம்ப காலத்திலே நான் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த அந்த நெருப்பு நாள் போக போக ஏனோ தானோ என்று ஆகிவிட்டது. எதற்கோ வந்தோம், எதற்கோ போனோம், எதையோ பேசணும், எதையோ கேட்டாங்க, சரி இன்னும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு ஆமீன் போட்டு வீட்டுக்கு போயிடும். எதற்கு அப்புறம் நாம் உட்கார வேண்டும், எதற்கு நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஏன் வர வேண்டும், கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால், நம்மை தெரிந்து கொள்ளுதலுக்கு என்ன என்று தெரியவில்லை என்று சொன்னால், எதற்காக நாம் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அக்கிரமம் மிகுதி ஆகி கொண்டிருக்கிறதுனாலே எல்லாம் மறந்து போகிறதாம், அன்பு தணிந்து போகிறதாம், வீணடித்து விடுகிறதாம், உதாசீனப்படுத்தி விடுகிறோமாம், எல்லாம் அசால்ட்டாக நாம் எடுத்துக் கொள்கிறோம், எதற்குமே நாம் சீரியஸாக எடுத்துக் கொள்வதல்ல, அப்படியே குளிர்ந்து போய் உட்கார்ந்துருது, ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது என்று சொல்கிறார். 2 தீமோத்தேயு 4:3 பாருங்க, 2 தீமோத்தேயு 4:3. ஏனென்றால் 293 பேஜ் நம்பர் 293 2 தீமோத்தேயு 4:3. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நமக்கு இஷ்டமானதை யாராவது சொன்னாங்கன்னா அது நல்லா இருக்கும், நமக்கு பிரியமானது நாம எதிர்பார்த்ததை ஒருத்தர் சொன்னா நல்லா இருக்கும், நாம இவ்வளவு நாள் இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இவர் வேற மாதிரி சொல்றாரு அப்படின்னா இவர் தவறானவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னே ஒழிய, வேதாமத்தை ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய கோட்பாடுகளை சரி செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னாரு, நம்ம அதை தான் கேட்டு வளர்ந்தோம், இத்தனை வருஷமா அப்படியே வளர்ந்தாச்சு. ஆனா இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வேற ஒரு பைபிளை பார்த்து இதை கரெக்டா சொல்லும் பொழுது அவர் வித்தியாசமா சொல்றாரு, அதனால இவர் தவறானவர் என்று அவரை நாம் மார்க்கு போட்டு விட்டு ஒதுங்கி போகிறோமே ஒன்றி, வேதாமத்தை ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய பழக்கத்தை திருத்திக் கொள்வதற்கு நமக்கு இடமில்லை. ஏனென்று சொன்னால் வசனம் என்ன சொல்கிறது, தங்களுக்கு பிரியமான போதகர்களை அவர்கள் தெரிந்து கொண்டு அப்படியே கோல்டா உட்கார்ந்துருப்பாங்களாம், என்ன வேணாலும் பேசிட்டு போட்டுவோம், எங்களுக்கு இதுதான் சரி, இவர் தான் எங்களுக்கு ஊழியர், இவர் தான் எங்களுக்கு பாஸ்டர், இவர் தான் எங்களுக்கு ரெவரண்டு, இவர் என்ன சொன்னாரோ அவர் கேட்டால் நாங்கள் போதும், பைபிள் என்ன சொல்லுதோ அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனால் என்ன நடக்கிறது, வாழ்க்கையை நாம் எழுந்து விடுகிறோம். கலாத்தியர் 5:22 படிங்க, கலாத்தியர் 5:22 260 ஆவின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய கொடுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இச்சைப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இங்கே எத்தனை வெள்ளி காயின் கையில் இருக்கு பாருங்க, அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம், எத்தனை காயின், 9 காயின் கையில் இருக்கு. நம்மள்ட்ட 9 காயின் எத்தனை பேர் கையில் வச்சிருக்கிறோம் பாருங்க, எத்தனை காயினை நம்ம இழந்திருக்கிறோம், இன்னும் எத்தனை காயினை தேடி கண்டுபிடிக்கணும். அன்பு இருக்குதா அப்படின்னா கையில் எழுதி வச்சிருப்போம் அன்பு அப்படின்னு எழுதி வச்சிருப்போம். சந்தோஷம் இருக்குதா அப்படின்னா எப்போ பாரு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உருளை உட்காந்துருக்குறது. சமாதானம் இருக்கிறா யாரை பார்த்தாலும் சண்டை. நீடிய பொறுமை இருக்கான்னா ஒரு வார்த்தை சொன்ன உடனே 10 வார்த்தை வெடிச்சு பேசுறது. தயவு இருக்குதா ஒருத்தருக்கும் இறங்குறது கிடையாது. நற்குணம் இருக்கான்னா யாரை பார்த்தாலும் தப்பு தப்பா பேசுறது. விசுவாசம் இருக்கானா கொஞ்சம் உரமா உரமா இருக்கும், ஒருவேளை ஒரு காயின் கையில இருக்கும். சாந்தம் இடமே கிடையாது, இச்சை இடங்கமா சுத்தமா கிடையாது. 9 காயின்ல ஒரு காயின் வேணா அதுலயும் அரை காயின் இருக்கும். இப்ப எத்தனை காயினே நாம் இழந்திருக்கிறோம், இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும். விளக்கம் கொடுத்து வீட்டை பெருக்கி சுத்தம் கண்டுபிடிக்கிறது
எங்க இருக்கு நாம் எதை இழந்திருக்கிறோம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் முதலாவது ரட்சிப்பு இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் நான் ஒழுங்கா ஞானஸ்நானம் எடுத்தேனா நான் ஒழுங்கா நான் முழுக இருக்கிறேனா ஒழுங்கா நான் உயிரோடு எழுந்திருக்கிறேனா ஒழுங்கா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தாவின் முத்திரையை நான் பெற்றிருக்கிறேனா அது முதல் கேள்வி அதுக்கு அதுக்கப்புறமாக இப்படிப்பட்ட நற்கிரியைகளை நான் கையில வைத்திருக்கிறேனா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை நான் கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பெண்மணி தொலைத்து விட்டேன் என்பதை அவர் கண்டுபிடித்தார் அவள் தேடினால் அதை பெற்றுக்கொண்டால் சந்தோஷப்பட்டால் பரலோகம் சந்தோஷப்பட்டது நம்முடைய வாழ்க்கையிலும் நான் எதை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அதை நான் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி நான் அறிய வேண்டவில்லை என்றால் நாம் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம் மணவாளன் வருவதற்கு முன்பதாக நாம் அதை அடையாளப்படுத்தவில்லை என்று சொன்னால் மணவாளன் வரும் பொழுது நான் கொடுத்த ரட்சிப்பை இந்த மணவாட்டி இழந்து போயிருக்கிறாள் என்று சொல்லி வாழ்க்கையே நித்தியத்தையே நாம் எழுந்து போவதற்கு அது காரணமாகிவிடும் தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக யாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி கண்களை மூடி நாம் செபித்து இந்த தொழுகையை முடிந்து கொண்டு வருவோம் கண்களை மூடி நாம் தேவனை சமூகத்தில் ஒரு பாடலை தெரிந்த பாடலை நாம் பாடுவோம்